வந்திருக்கிற எல்லாரையும் நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்க வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் த லார்ட் ஃபார் ஆல். கர்த்தருக்குடான கொடி ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு நம்ம பாருக்க பத்தி பார்க்க போறோமா? நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவரை பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களை அதிகமா நேசிக்கிறவரே, உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை மகிமைப்படுத்திக்கிறோம். கத்தாவே இசப்பா, இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களையும் கர்த்தாவே இசப்பா ஆண்டவரே இந்த ஆண்டவரை பாருக்கை பத்தி படிப்பதற்கு ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரை வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரை நாங்கள் தியானிக்கும் போது சுவாமி ஆண்டவரை பாருக்கை போல நாங்களும் இசப்பா நாங்கள் ஒபே பண்றதற்கும் நாங்கள் அவைலபிலிட்டியா இருக்கிறதற்கும் சுவாமி ஆண்டவரே இறைமையா சொன்ன உடனே சுவாமி அவங்க அந்த புஸ்தகத்தொருளில் அவங்க எழுகிறது அந்த வார்த்தைகளை எல்லாம் எழுதுவதையும் இசப்பா அவங்க எல்லாருக்கு முன்னாடி தைரியமாய் ரீட் பண்றதையும் நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரை நாங்களும் உமக்கு அவைலபிள் ஆகும் சுவாமி. எங்களுக்கு மேல உள்ளவங்களை நாங்க ஒபே பண்றதற்கும் சோ அவங்க சொல்ற வார்த்தையை நாங்கள் கேட்கிறதற்கும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை உருவாக்குங்க சுவாமி. அதை தொடர்ந்து எங்களையும் பயன்படுத்துங்க பாருக்கை போல. வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் சுவாமி நீங்க ஆண்டவரை ஒவ்வொருத்தவங்க கூட நீங்க பேசுங்க ஆண்டவரை. பாருக்கின் மூலம் ஆண்டவரை நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் நினைக்கிறீரோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் கூட இருந்து வழி நடத்துங்க சுவாமி. ஒருவேளை எங்களுக்கு எப்படி நிறைய லீடர்ஸ் இன்னைக்கு வரல சுவாமி, ஆண்டவரை நீங்க எங்களை லீட் பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் சுவாமி நீர் ஆளுகை செய்யுங்க. எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தைகள் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இதன் மூலமாக உங்களுடைய நாம மாத்திர மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலையும் கேம் கண்டக்ட் பண்றவங்களையும் சுவாமி ஆண்டவரே பாருக்கை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிற ஆண்டவரே அங்கிளுக்குள்ளையும் இசப்பா நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. அவங்க மூலமாக நீர் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துறோம். நீர் கூட இருந்து ஆண்டவரை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் இதில் பங்கு கொள்ளத்தக்கதாக எங்களை ஆண்டவரே நீர் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கேம் இப்போ நமக்கு கண்டக்ட் பண்றதுக்காக பெரோசாக்கா இருப்பாங்க. பெரோசாக்கா ஓகே சார், தேங்க் யூ சத்யபாமா. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே கா. ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். ஓகே சோ இன்னைக்கு கேம் வந்து ரொம்ப ஈஸியான கேம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம் கூட. சோ ரூல்ஸ் என்ன அப்படின்னா, சில பர்சன்ஸ் நம்ம இந்த ஃபெலோஷிப்ல நம்ம ப்ரேயர்ல அட்டன் பண்ண கொஞ்சம் ஆண்டிஸ் அங்கிள்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அவங்களோட நேம் அவங்கள பத்தி க்ளூஸ் இருக்கும். அதாவது இவங்களோட நேட்டிவ் இங்க, இவங்க எங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட க்ளூஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த க்ளூஸ் வச்சு அவங்க யாரு அப்படின்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கேம். ரூல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகேவா? எனக்கு ஸ்க்ரீன் தெரியல. ஓகே ஸோ மேபி சில பேரோட நேம் இதில் மிஸ் பண்ணிருக்கலாம், பட் நமக்கு கொஞ்சம் டைம் கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் பேரோட நேம் மட்டும்தான் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். ஸோ இவர் யார் அப்படின்னா, கரண்டா வந்து சென்னையில இருக்காங்க, மொகப்பேர்ல இருக்காங்க, என்எல்சியில ரிட்டையர்டு இன்ஜினியர், அண்ட் 40 இயர்ஸா வந்து யூஎஸ்ஏ ஈஸ்டர்ன் ரீஜன்ல வந்து ஒரு கிராஜுவேட்டா இருக்காங்க. அவர்களோட ஃபேவரட் கேரக்டர் வந்து பைபிள்ல ஆண்ட்ரூ. ஸோ இது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதா? எனி கெஸ்ஸஸ்? கிறிஸ்டோபர் அங்கிள். எஸ், ஸோ பிரதர் கிறிஸ்டோபர் ஜான் அங்கிள் தான். ஸோ சூப்பர். ஸோ நம்ம அடுத்தது போகலாம்.
அடுத்தது வந்து இவங்க வந்து இவங்களுக்கு சென்னையில இருக்காங்க, ரிட்டையர்ட் பேங்க் மேனேஜர் கூடலூர்ல இருந்து. அண்ட் இவங்களுக்கு கூடலூர் இஜிஎஃப்ல வந்து நிறைய வருஷங்களா சர்வ் பண்ணிருக்காங்க ஆண்டவருக்காக. இவங்களோட ஃபேவரட் கேரக்டர் வந்து பால். சிஸ்டர் அன்னபூர்ணி. எஸ் கரெக்ட், சூப்பர். அவங்க அடுத்து வந்து இவர் வந்து இப்ப பெங்களூர்ல இருக்காங்க. நேட்டிவ் வந்து தமிழ்நாடு தான், பட் வந்து பெங்களூர்ல இருக்காங்க. இந்தியன் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ப்ரிவென்டிவ் ஆஃபீஸரா இருந்திருக்காங்க. ஃபார்மர் யூஎஸ்ஏ நேஷனல் பிரசிடண்டா இருந்திருக்காங்க. அண்ட் யூஎஸ்ஏ ஏபில கூட ஒரு பயனீரா இருந்திருக்காங்க. இவங்களோட வந்து ஃபேவரட் கேரக்டர் வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்க ஜோசப் யோசிப். இவங்க வந்து மதுரையை தான் அவங்களோட, இவங்க இப்ப மதுரையில இருக்காங்க. ஒரு ரிட்டையர்ட் வெட்டினரி சர்ஜன், அதுக்கப்புறம் மதுரையில தான் நிறைய ஆண்டுக்காக மினிஸ்ட்ரி பண்ணிருக்காங்க. இவங்களோட ஃபேவரட் கேரக்டர் வந்து பீட்டர். அடுத்து வந்து இவர் வந்து கோத்தகிரியில இப்போ இருக்காங்க. ஹைஃபீல்ட்ல வந்து பாட்டா இருக்காங்க. அண்ட் நிறைய யங் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில், ஹைஃபீல்ட்ல யங் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வந்து ஒரு மெண்டரா நிறைய வருஷம் வந்து ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து நம்மளோட நிறைய ஆங்கர்ஸ் இருக்காங்க நம்ம இதுல, நம்ம ஈவெண்ட்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க பண்றாங்க. அதுல ஒருத்தவங்களோட அப்பா அவங்க, இவங்க முழுக்கோ ஒரு வந்து இவங்களும் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. பிசிஷியன் பை ப்ரொஃபஷன். அப்புறம் சென்னையில வந்து ஸ்டார்டிங்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இஜிஎஃப்காக கோயம்புத்தூர், அவங்க ஹஸ்பண்ட் கூட கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. சென்னையில வந்து ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணிருக்காங்க ஃபேமிலியா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இஜிஎஃப்ல வந்து அவங்களோட மினிஸ்ட்ரியை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபேவரட் கேரக்டர் வந்து எலியா பைபிள்ல. டாக்டர் திலகவதி. எஸ் சூப்பர், திலகவதி சிஸ்டர் தான். அடுத்தது வந்து இவரும் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து கோயம்புத்தூர் இஜிஎஃப்ல ஒரு பார்ட். அண்ட் ஐஐடி மெட்ராஸ்ல வந்து பிடெக் முடிச்சிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர், சென்னையில கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஒர்க் பண்றாங்க. காலேஜ் டேஸ்லயே யூஎஸ்ஏ மினிஸ்ட்ரியில வந்து ஹி வாஸ் பார்ட் ஆஃப் தி யூஎஸ்ஏ மினிஸ்ட்ரி. அண்ட் வந்து இவரும் இவரோட ஒய்ஃபும் வந்து சென்னையில வந்து ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஆண்டருக்காக ஊழியம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர்க்கு அப்புறம் அங்க கோயம்புத்தூர் வந்து அங்க இஜிஎஃப் பிரசிடண்டா வந்து கரண்டா இருக்காங்க. இவரோட ஃபேவரட் கேரக்டர் வந்து பர்னபாஸ். மிஸ்டர் காந்தி. எஸ் கரெக்ட், சோ காந்தி தான். சூப்பர், ரத்தர் காந்தி தான். ஓகே, அடுத்தது இவங்க வந்து கரண்டா வல்லூர்ல இருக்காங்க. எல்ஐசி ஏஜென்ட். அண்ட் ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ஆண்டவர் அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆண்டவருக்காக முழு நேரமா வந்து நிறைய வருஷம் வந்து ஊழியம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபேவரட் கேரக்டர் வந்து பால். யாரு தெரியுதா? அண்ணா ஒரு க்ளூ கொடுக்கிறேன். இவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஆர். ஓகே, சோ யாருக்கும் தெரியல நினைக்கிறேன். சோ யாருன்னா சிஸ்டர் ராஜி. ஓகே, சோ அடுத்தது வந்து இவர் வந்து கரண்டா சின்ன சேலம்ல இருக்காங்க. அண்ட் தடகம் யூ கேம்ப் 1979ல தான் இவங்க வந்து ஃபர்ஸ்டா ஆண்டவரை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து
ஆண்டவருக்காக வந்து கிராஜுவேட்டா ஊழியம் பண்ணிட்டு இபில டிஎன்இபில வந்து 2010 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாஃப் ஒர்க்கரா இருந்திருக்காங்க. இப்போ வந்து விழுப்புரம் அண்ட் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஸ்டாஃப் இன்சார்ஜா இருக்காங்க. ரெண்டு ஆண்டவர் ரெண்டு பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்க, ரெண்டு சன்ஸ் இருக்காங்க. இவங்களோட ஃபேவரட் கேரக்டர் வந்து டேனி. ஜேம்ஸ். எஸ் கரெக்ட் கரெக்ட் சூப்பர். ஸோ ஜேம்ஸ் பிரதர் தான். சூப்பர் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. ஸோ இவங்க வந்து இவங்களும் இப்போ கரண்டா சேலம்ல இருக்காங்க, மேக்ஸ் டீச்சர். ஃபாத்திமா ஸ்கூல் ஓமலூர்ல ஃபாத்திமா ஸ்கூல்ல வந்து மேக்ஸ் டீச்சரா ஒர்க் பண்றாங்க. அண்ட் சேலம் இஜெஃப்ல ரொம்ப வருஷமா ஆண்டவருக்காக ஊழியர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபேவரட் கேரக்டர் வந்து டேவிட் பைபிள்ல. கெஸ் பண்ண முடியலையா? இவங்களோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து டி. ரெண்டு நேம் இருக்கு, டூ நேம்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டி. ஓகே, சோ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். சோ சிஸ்டர் டேசி ஸ்டாண்டன். சோ நம்மளோட லாஸ்ட் பர்சன். ஸோ இவரும் வந்து கரண்டாக வெள்ளூரில் இருக்காங்க. ஸோ வெள்ளூரில் வந்துட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேயும் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணியிருக்காங்க. கோயம் மினிஸ்ட்ரியில் வந்து ஒரு ஃபுல் டைம் மினிஸ்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட் டைமாக ஒரு பைபிள் ஸ்கூல், வெள்ளூரில் ஒரு பைபிள் ஸ்கூலில் டீச்சராக இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபேவரட் கேரக்டர் வந்து ஆப்ரஹாம். ஜோசப் ஜெயராஜ். எஸ் கரெக்ட் சூப்பர். ஸோ அவ்வளோதான். தேங்க் யூ ஆல். ஸோ எல்லாரும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த பிபிடி வந்து ஜஸ்ட் வந்தா ப்ரிப்பேர் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ அக்கா. நெக்ஸ்ட் நம்ம எல்லாரும் சூப்பராக வந்து கரெக்டாக பதில் சொன்னாங்கல்ல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். நம்ம நெக்ஸ்ட் வந்து செஷனுக்குள்ள தான் போறோம்னு நினைக்கிறேன். அங்கிள் கிட்ட நம்ம கொடுத்துடலாம். அங்கிள் ப்ரைஸ் தரலாம். Thank you so much Satyabama, and thank you Parosa for leading the game, and மிகுந்த சந்தோஷம் புதிய நபர்கள் இது மாதிரி ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறதுபடி சகோதரி ரெஜி வின்சென்ட் அவங்க வந்து வெள்ளூர்லேருந்து அதிகமாக இந்த பைபிள் ஸ்டடியில் ஆக்டிவாக இருக்கிறாங்க. அது மாதிரி சிஸ்டர் டெய்ஸி ஸ்டெனினும் சேலத்துலேருந்து வர்றாங்க. பட் அவங்களுக்கு பயங்கர பிஸி, ஈவினிங் அவங்க வீட்டுக்கு வரதே ரொம்ப லேட். அதனால் பைபிள் ஸ்டடிக்கு வர முடியாமல் இருந்தாலும் அவங்களை மறக்கக்கூடாது. And I sincerely thank all our brothers and sisters. Indha mari oru game mari nammude friends ah nenivu kuruvathu vandu romba sandoshamana oru kaaryam. I appreciate the team. Parasa chonadhu pola Jashuran idha prepare pannadha naan nenikkumbodhu sandoshapadugiren. Innikku nama paarkka pogura character Baruch. Baruch kurithu nama paarkumbodhu pala konangalila paarkalam. Indha nama Tuesday door nama paakkakoodiya கேரக்டர் ஸ்டடியில் நான் அடிக்கடி சொல்லிட்டே வரேன். இந்த கேரக்டர் நம்ம முழுவதுமாக படிக்கும் பொழுது நீங்கள் வேற இடத்துல போய் இது மாதிரி ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் ஸ்டடி எடுத்தீங்கன்னா, பல கோணத்தில் நீங்கள் இதை எடுக்கலாம். அதை மனசில் வைத்துக் கொடுங்க. தயவுசெய்து இது மட்டும்தான் வழி, நான் சொல்லவே இல்லை. ஆனால் நான் வந்து நம்மளுடைய ஃபெலோஷிப்புக்கு புரோஜமாக இருக்கத்தக்கதாக ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் நம்ம தியானிக்கிறோம். இந்த ஒரு ஹாஃப் அன் அவர் டைம்ல நம்ம தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட், ஒரு உண்மையுள்ள ஒரு தோழனாக பார்க்குறோம். இது வரைக்கும் ரெண்டு தடவை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஒரு டிசைப்பிள், உண்மையுள்ள ஒரு டிசைப்பிளா, சப்போர்ட்டரா, ஒரு நல்ல ஒரு உடன் ஊழியக்காரராக
நம்ம பார்த்தோம். பாருக்கு நம்ம உடன் ஊழியர் என்ற தலைப்பிலே பார்த்தாலும் தப்பே கிடையாது. அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு உடன் ஊழியராக பார்க்காதபடிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் பார்க்க விரும்புகிறேன். ஸோ நம்முடைய மினிஸ்ட்ரியிலையும் பாருக்க போல கண்டிப்பாகவே நம்மளும் இருக்கணும். ஒரு சில நேரங்கள் நமக்கு பாருக்க போல ஆட்களும் தேவை. ஸோ தம்பிமார் தங்கச்சிமார் டோன்ட் திங்க் ஒருவேளை இறைமையாவை போல ஒரு பெரிய ப்ராஃபிட்டானா ஒரு பெரிய போதகராக இருந்தானா ஊழியக்காரனா இருந்தானா அவனுக்கு ஒரு தோழனா இருக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை, இன்னைக்கு உங்களுடைய கான்டெக்ட்ல உங்களுடைய சர்ச் கான்டெக்ட்ல உங்களுடைய ஊழியத்தின் ஈடுபாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது யூ இஜப்ட்ல இருந்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு தூரத்துக்கு இந்த யங் ஏஜ்ல ஒரு உண்மையுள்ள தோழனாக ஒரு ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்டாக இருக்கிறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்க. அதுதான் இன்னைக்கு நான் முடிக்கும் பொழுது கொடுக்க வேண்டி விரும்பின ஒரு சவால். இந்த யங் ஏஜ்ல உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இல்லைன்னு சொன்னா எளிமையாவை போல வயதான காலத்துல இருக்கக்கூடிய ஊழியக்காரர்ல நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்றதுல வந்து எங்களுக்கு சந்தேகம் தான். புரிஞ்சா? இன்னைக்கு நிறைய பேர் சீனியர் கிராஜுவேட்ஸ் வந்து நம்ம தமிழ் பைபிள் ஸ்டடியில் இருக்காங்க. நாங்க வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் அதுதான். ஏதோ திடீர்னு பாருக்கு போல எழும்பினு ஒரு எளிமையாவுடைய கடைசி நாட்களில இருந்து எழுதினார் சொல்லக்கூடாது. அவருடைய அர்ப்பணிப்பே ஒரு உண்மையுள்ள தோழனாக இருந்திருக்கலாம் சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு மாலை வேளையில நம்முடைய பைபிள் ஸ்டடியில அட்டன் பண்ணக்கூடிய யங் பீப்புளை பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அறிந்துக்கிறதுபடி சத்யபாமா வந்து மதுரை யூனிவர்சிட்டியில பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. பரோசா வந்து இப்போதான் தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் கிராஜுவேட் யங் கிராஜுவேட். இவங்க மாதிரி யங் பீப்புள் நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட் என்ற தலைப்பில் பார்க்குடைய லைஃப்பை பார்க்க போகிறோம். கொட்டேஷன்ஸ் நான் பார்த்தேன், நிறைய கொட்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு சில கொட்டேஷன்ஸை நான் போட்டால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு உண்மையில் நண்பன் சொன்னன்னா அவங்க வந்து நமக்கு உயிருக்கு உயிராக இருக்காங்கன்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு உடல்களுக்கு ஆனால் ஒரே உயிர் போல இருக்கக்கூடியவன் தான் உண்மையுள்ள நண்பன் சொல்லி ஒரு கொட்டேஷன் போட்டிருந்துச்சு. லவ் இட்ஸ் பியூட்டிஃபுல், ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்பது இன்னும் அந்த ஒரு டீப் ஃப்ரெண்டாக இருக்கிறது வந்து ரொம்ப சிறந்தது சொல்லி போட்டிருந்ததை நான் பார்க்க முடிந்தது. அதே மாதிரி வாழ்க்கையில வந்து ரெண்டு மூணு இடத்துல நான் பார்த்தது என்னன்னா, நல்ல ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்றீங்கன்னு சொன்னோன்னா யூ நீட் டு ஹாவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். அதை முன்னாலே சொல்லிட்டேன், எய்தர் யூ கேன் பி எ குட் ஃப்ரெண்ட் ஃபார் அதர்ஸ், இன்னொருத்தருடைய வாழ்க்கையை ஒரு நல்லதாக ஆக்குறதுக்கு, உன்னுடைய வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல நண்பராக இருக்கலாம். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் சிறந்த நண்பர்களோடு இருப்பது மிக அவசியம். அடுத்த ஒரு காரியத்தை நான் பார்க்கும் பொழுது, ஒரு உண்மையுள்ள நண்பன் மழை நாளில மழை பெஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவன் வந்து ஒரு சூரிய ஒளியை போன்றவன் சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் போட்டிருந்துச்சு. சன்ஷைன் ஆன ரெய்னி டே, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது, அப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நமக்கு எல்லாமே இருப்பாங்க, பணம் இருக்குது, சுகம் இருக்குது, வசதி இருக்குது, அப்போ ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க வெரி நேச்சுரல், நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். ஆனா மழை பெய்து அந்த அந்த சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கும் பொழுது ஒரு வெளிச்சமா இருக்கக்கூடியவதான் ஒரு உண்மையுள்ள நண்பன், ஒரு ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது போட்டிருக்கிறத நான் விரும்புகிறேன். நம்ம ஒவ்வொருவருமே அதை குறித்து யோசித்து பார்க்க வேண்டும். எப்போ நான் மற்றவங்களுக்கு நண்பனா இருக்கேன்னு சொல்லி யோசித்து பார்க்கறது இன்னைக்கு மாலை வேளையில இன்னொரு க்வெஸ்டியன். ரைட், நம்மளே ஒரு சில நேரத்தை மறந்துடுவோம், அப்படியே வேதனையில கர்த்தத்துல அல்லது கஷ்டத்துல இருந்துருவோம், மறந்துட்டு இருப்போம். பட் நம்மளை அதிகமாக தாட்ஃபுல்லா நினைக்கக்கூடிய நண்பன் வந்து ஒரு உண்மையுள்ள நண்பன். ரைட், இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் நம்ம கடந்து போயிடலாம், இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு கடந்து போயிடலாம். ஆனா ஒரு நம்மளோட கூட இருக்கிறவர் தான் ஒரு உண்மையுள்ள தோழன் சொல்லி பார்க்கலாம். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல சிறந்த நல்ல ஒரு வேல்யூஸ் என்று நமக்கு கவனித்து பார்த்தோம்னா அதில் ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டியது நல்ல நண்பர்களோடு நம்ம இருக்கிறோமான்னு சொல்லிட்டு அது யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அடுத்த ஒரு காரியம். ரைட், இந்த பாருக்கு குறித்து நம்ம வாசிக்கிற எல்லா பகுதியுமே எளிமையாவில் தான். அதனால எளிமையாவோடு இருந்த ஒரு நல்ல நண்பன் என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த எளிமையா புஸ்தகத்திலையும் நான்கு அதிகாரங்களிலே அவரை குறித்து போடப்பட்டிருக்கிறது. 32 அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் தான் போடப்பட்டிருக்கிறது. 12 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனா 36 அதிகாரத்துல அதிகமாக அவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். 43 அதிகாரத்துல
அவர் எரேமியாவுடைய கடைசி நாட்களிலே பாருக் இருந்ததை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 45 நீங்க எரேமியா புஸ்தகத்தை படிக்கும்பொழுது என்னோட இருந்திருந்தீங்கன்னா நம்ம அப்போ பேசி கொண்டிருந்தோம். ஒரு வித்தியாசமான விதத்துல பைபிள் கமெண்டேட்டர்ஸும் யோசிக்கிறாங்க, ஏன் 45 அங்க நிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ஒரு கன்சாலிடேட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் போல காணப்படுகிறது. அது அடுத்தது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது, அதோடு கூட எரேமியாவுடைய தீர்க்க தரிசனம் முடிகிறது மாதிரி நம்ம பார்க்கிறோம். அதனால 45 சின்ன அதிகமா இருந்தாலும் கூட ஒரு திட்டமாக பாருக்கை மையமாக வைத்து எழுதின அதிகாரம். அதனால 36 மற்றும் 45 அதிகமாக நம்ம படிக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்க போகிற பகுதி வந்து 36 முதல் 10 நம்மளுடைய பைபிள் ஸ்டடிக்கு வந்து கொண்டிருக்க முடிஞ்ச நேரம்லாம் வரக்கூடிய சகோதரி ஐடா ஷாரன் அவங்க இந்த பேசேஜை நமக்காக வாசிக்கிறாங்க. ஐடா ஷாரன் வந்து மதுரை இயூ ஸ்டூடெண்ட். எரேமியா 36:1-10 வரை. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4 கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால், நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாருக்கை அழைத்தான். பாருக்கு என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தக சுருளில் எழுதினான். பின்பு எரேமியா பாருக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பதுமன்றி தங்கள் பட்டணங்களிலிருந்து வருகிற எல்லா யூதா கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக. ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள், கர்த்தர் இந்த ஜனத்திற்கு விரோதமாக கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது என்று சொன்னான். அப்படியே நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு அந்த புஸ்தகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும்படி எரேமியா தீர்க்கதரிசி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 5 எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் யூதாவின் பட்டணங்களில் இருந்து எருசலேமுக்கு வருகிற எல்லா ஜனத்திற்கும் கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. அப்பொழுது பாருக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேற்பிரகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்து வாசலின் நடைக்கு அருகான சாப்பானுடைய குமாரன் ஆகிய கெமரியா என்னும் சம்பிரதியின் அறையில் அந்த புஸ்தகத்திலுள்ள எரேமியாவின் வார்த்தைகளை ஜனங்கள் எல்லாரும் கேட்க வாசித்தான். ஆமேன். தேங்க் ஐடா, நல்ல ஒரு அருமையான ரீடிங்காக. இந்த பாருக் என்ற நபரை குறித்து நம்ம பார்ப்போமானால் ஒரு சில காரியங்கள் இந்த எரேமியா புஸ்தகத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். அவருடைய அப்பா பெயர் போடப்பட்டிருக்கிறது, நெரியாவின் குமாரன், நெரியாவின் குமாரன் சொல்லிட்டு அடிக்கடி அவருடைய பெயரோடு கூட அவங்க அப்பாவுடைய பெயரும் போடப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அவருடைய சகோதரனுடைய பெயரை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அதை வந்து இந்த பகுதியில இல்லை, நான் சொன்ன அந்த 4 இல்லாதபடிக்கு 51 நம்ம வாசிக்க பார்க்கணும். 51:60 நான் வாசிக்கிறேன். பாபிலோன் மேல் வரும் எல்லா தீங்கையும் பாபிலோனுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட
இந்த எல்லா வசனங்களையும் எரேமியா ஒரு புஸ்தகத்தில் எழுதினான். அது எழுதினது யாரு? பாருக் என்பது நம்ம அறிந்திருக்கிறோம். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா ராஜபாரம் பண்ணும் 4 வருஷத்திலே பாபிலோனுக்கு போன சமயத்தில் அவனோடு கூட போன மசையாவின் மகனாகிய நேரியாவின் குமாரனும் சாந்த குணமுள்ள பிரபுவுமாகிய செலையாவுக்கு எரேமியா தீர்க்கதரிசி கற்பித்த வார்த்தை. இங்க எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு போகும் பொழுது ஒரு செய்தியை எரேமியா கொடுத்து அனுப்புகிறார். அது யார் கொடுத்து அனுப்புறார்? பாருக்குடைய சகோதரனாகிய செரையாவுக்கு. எப்படி நமக்கு தெரியும்? நேரியாவின் குமாரன் என்று செரையாவை போட்டிருக்கிறது. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நபர் யார் என்றால், ஒரு சாந்தமுள்ள ஒரு பிரபுவாகியன்னு சொல்லி சொல்லும் பொழுது இவன் சொன்னத லீட், ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன், ஒரு ராயல் இருந்த செரையா. அதனால பாருவுக்கும் ஒரு முக்கியமான நபராக காணப்படுகிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. தேவனுடைய பணியை நிறைவேற்றும் பொழுது தேவன் பலதரப்பட்ட மக்களை உபயோகிக்கிறார். நானும் நீங்களும் சாதாரணமா இருந்தால் ஆண்டவர் நம்மளை கண்டிப்பா உபயோகிக்கிறத பார்க்க முடியும். அதே நேரத்துல தேவனுடைய ஊழியத்துல மிக சிறந்தவங்க, பிரபுக்களை போல இருந்தவங்க எல்லாம் கூட உபயோகிக்கப்பட்டிருக்காங்க என்பதை நம்ம வேதத்துல வாசிக்கிறத மறந்து போகக்கூடாது. அதான் எப்பவுமே நம்ம பைபிள் கேரக்டர் பைபிள் ஸ்டடியில அவருடைய பின்னணியத்தை நம்ம பார்க்கிறது நல்லது. இதுல அவருடைய பெயரோட, அவருடைய சகோதரன் பெயரோட பார்க்கும் பொழுது அவர் நல்ல ஒரு பின்னணியத்திலிருந்து வந்தவர் என்று நம்ம பார்க்கிறோம். இவரை குறித்து நம்ம பார்க்கிறது என்னவென்றால், அவர் எரேமியாவுடைய நல்ல ஒரு உதவியாளர். இப்ப நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் அது போல தேவன் சொன்ன வார்த்தைகளை எழுதுவதற்கு எரேமியா கூப்பிட்ட உடனே கீழ்ப்படிந்து மகிழ்ச்சியோடு போய் அவருக்கு ஒரு எழுத்தாளராக, ஸ்கிரைபாக இருந்தவர் என்று நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலையும் பவுலுக்கு அப்படிப்பட்ட ஸ்கிரைப்ஸ் இருந்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதினவர் வந்து லூக்கா, அவர் வந்து பவுலுக்கு ஒரு ஸ்கிரைபா இல்லை, பவுலுடைய ஹிஸ்டரிய அப்படியே கவனமா கவனிச்சு பார்த்து எழுதினவர். ஆனா பவுலுடைய கடிதங்களை எழுதினவர்கள் நம்ம பார்க்கும் பொழுது சிலா சைலஸ் ஒருவராக இருந்திருக்க கூடும் சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. அப்படி எழுத்தாளர்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த காலத்துல ஒருவேளை பர்சனல் அசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அல்லது டைப் பண்ணி மெசேஜஸ் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கலாம். அது மாதிரி அதிகமாக இந்த மாதிரி ஒரு பணி செய்யக்கூடிய நபர்களும் இந்த நாட்களில இருக்கிறாங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அது மட்டுமல்ல, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏதோ யாரோ டிக்டேட் பண்றாங்க, நான் டைப் பண்றேன், மற்றபடி நானும் கையில் எழுதி மற்றவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஸ்கிரைப் மட்டுமல்ல, அவர் ஒரு நல்ல ஒரு உதவியாளராக இருந்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 43 அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது எரேமியா வந்து பாபிலோனுக்கு போக இல்லை. அப்பொழுது நம்ம படித்தது போல இந்த யூத தலைவர்கள் மத்தியக்குள்ள பயங்கர கன்ஃபியூஷன், எல்லாரும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு மீதி இருந்த மக்கள்ல நம்ம காப்பாத்திக்குவோம்னு சொல்லிட்டு எரேமியாவோட சேர்ந்து மற்றவங்க எல்லாரையும் அழைத்து கொண்டு அவங்க எகிப்துக்கு போனாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி போகும் பொழுது 43 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது எரேமியாவோடு கூட இருந்தவர் இந்த பாருக். இத எதுக்கு நான் ஹைலைட் பண்றேன்னு சொன்னா, ஹி ஹேட் எ லாங் அசோசியேஷன். ஏதோ எழுதி எழுதி கொடுத்துட்டு பை பை நான் போறேன்னு சொல்லிட்டு அவர் போன மாதிரி இல்லை, எரேமியாவோடு கூட ஒரு நல்ல ஒரு அசோசியேஷனோட இருந்தவர் என்று நம்ம பார்க்கலாம். இந்த விட்டு போன அந்த பயதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பாருக்கும் மற்றவங்களும் எரேமியாவோடு கூட கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஜூயிஷ் ட்ரெடிஷன் படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாருக் தான் எஸ்ராவினுடைய ஒரு இன்ஃபுளுன்ஸா இருந்திருப்பார், எஸ்ராவினுடைய ஆசிரியராக இருந்திருக்க கூடும் சொல்லிட்டு ஒரு சர்ச் ஹிஸ்டோரியன் மென்ஷன் பண்ணதை அவங்க மென்ஷன் பண்றாங்க. வெரி மச் பாசிபிள், வெரி மச் பாசிபிள். சச் எ கமிட்டட் பர்சன், அவர் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளராக இருந்திருக்கார், நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கார், நல்ல ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய பணிகள், நம்ம யூஸ்வலா ஒரு பர்சனையும் அவருடைய மினிஸ்ட்ரியும் நம்ம ரொம்ப பிரிக்க முடியாது. பட் ஒரு பர்சன் சொல்லும் பொழுது இதெல்லாம் அவரிடத்தில் நல்ல காணப்பட்ட குணாதிசயங்களை நம்ம பேசுவோம். அதே
அவருடைய செய்த பணிகள் என்று நம்ம பார்த்தோமானால், இப்போ நம்ம வாசித்தது போல நாலாம் வசனத்துல, 36 அதிகாரத்துல 4 வசனத்துல நம்ம இப்படியா வாசிக்கிறோம், அவர்களை அவர் சொன்னதை, எளிமையா சொன்னதை எழுதினார் என்று நம்ம பார்க்கிறோம். எழுதுனது மட்டுமல்ல, அதை போய் நீ வாசின்னு சொல்லும் பொழுது அதை வாசிச்சிருக்கார். 10 வசனத்தில் நம்ம வாசிச்சோம், புத்தகத்தில் உள்ள அந்த புஸ்தகத்தில் உள்ள எரிமையாவின் வார்த்தைகளை ஜனங்கள் எல்லாரும் கேட்க வாசித்தான். அதே மாதிரி பின்னாலையும் அந்த லீடர்ஸ் கேட்கும் பொழுது அந்த பாருக், 14 வசனத்துல, ஆகையால் நெரியாவின் குமாரனாகிய பாருக் சுருளை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களிடத்தில் வந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ராஜாவிட்ட போய் வாசிக்கும் பொழுதும் வாசிச்சிருக்கிறான். உருளை நீங்க இதென்ன இருக்குது பெரிய காரியமானு நீங்க நினைக்கலாம், பட் என்னுடைய பாயிண்ட்ல நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னா, சில சேரத்துல நம்முடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, நீ எனக்கு என்ன சொல்லிருக்க, எழுதி கொடுக்கணும், அவ்வளவுதானே, முடிஞ்சிச்சு, ஏன் வரல முடிஞ்சிச்சு, டேக் சம்படி, மற்ற யாராவது வந்து வாசிக்கட்டும், எனக்கு நல்ல தாளந்து என்னன்னா எழுதுற தாளந்து, அதை நான் உனக்கு எழுதி கொடுத்துட்டேன் போதுமாப்பான்னு சொல்லிட்டு பார்க்க நிற்கவில்லை என்பதை நான் பார்க்கிறேன். அதை போய் வாசின்னு சொல்லும் பொழுது உண்மையான விதத்துல போய் வாசிக்கிறார். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் பார்த்து ராஜாட்ட சொல்றாங்க, ராஜாட்ட கூட்டிட்டு போகும் பொழுது எதையுமே அங்க இல்ல, பாருக் அங்க போய் அதை வாசிச்சான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா ராஜாவுக்கு பயங்கர கோபம், அதனால அத கிழித்து போட்டு விட்டார் என்று நம்ம முன்னாலே படிச்சிருக்கோம், அதை அறிந்திருக்கோம். இந்த சாப்டர் ஃபுல்லா படிச்சீங்கன்னா, 36 அதிகாரம் முழுவதும் படிச்சீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய காரியம் அதுதான். அவர் ராஜா வந்து பாருக் எழுதின அவ்வளத்தையும் கிழிச்சு போட்டுறார். 32 வசனத்தை பாருங்களேன், அப்பொழுது எரேமியா வேறு சுருளை எடுத்து அதை நெரியாவின் குமாரனாகிய பாருக் என்னும் சம்பளத்தில் கொடுத்தான். அவன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அக்னியால் சுட்டரித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அதிலே எரேமியாவின் வாய்ஸ் சொல்ல எழுதினான். இதை நான் ஏன் மென்ஷன் பண்றேன்னா, உண்மையான நண்பர்கள் எக்ஸ்ட்ரா மைல் கஷ்டப்ப, இன்னைக்கு வந்து நம்ம டைப் பண்றதுக்கு ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம், ஆனா அந்த காலத்துல அவ்வளோத்தையும் அவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எழுதுறத மாதிரி நம்ம அறிந்திருக்கிறோம். அதை வேற எரிச்சு போட்ட பிறகு ஒரு சில நண்பர்களுக்கு எப்படி கோபம் வரும்னா, அது போச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. பட் இவர் வந்து உண்மையான விதத்துல ஒரு அக்கறையுள்ள நபராக இருந்தாக மீண்டும் எழுதினார் என்று நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நான் ஏன் ஹைலைட் பண்ண விரும்புறேன்னு சொன்னா, நம்மளுடைய கமிட்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிருக்கலாம். தம்பிமார் தங்கச்சிமார், உங்களுடைய யங் ஏஜ்ல இன்னைக்கு நான் பிஸி பிஸி, எனக்கு எதுவும் செய்ய முடியாது அது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் குறைஞ்சிக்கிட்டே போகிற காலத்துல நம்ம இருக்கிறோம். நம்முடைய பாஸ்டர் சொல்லிட்டாரு, நம்முடைய உள்ளக்காரங்க சொல்லிட்டாங்க, முன்னால தங்கச்சி சொன்னது போல பெரியவங்க சொல்றதை நம்ம கேட்கணும், சத்யபாமா சொல்லும்போது சொன்னாங்க ரைட், அந்த மாதிரி பெரியவங்க சொன்னதுபடி நம்ம கீழ்படியணும், சொல்லிட்டத அதோட நின்றுமா, அல்லது இவரை போல நான் எழுதுனது போய் நான் வாசிக்க போகிறேன், எனக்கு ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க, ஆனா ராஜா வந்து அதை எரிச்சே போட்டுட்டாரு, நான் கஷ்டப்பட்டு எழுதுனதை எரிச்சு போட்டாரு, கவலை இல்லை, திரும்பவும் எதையுமே சொல்ல சொல்ல அவர் எழுதினார்னு நம்ம வாசிக்கிறோம். சோ இந்த மாதிரி அர்ப்பணிப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. ஒரு உண்மையுள்ள நண்பர் என்று நம்ம சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு இருக்கணும் என்பதுதான் அவருடைய ஊழியத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 32 அதிகாரத்துல நான் சொன்னது போல ஒரு சின்ன பகுதி பாருக்கை பற்றி போடப்பட்டிருக்கிறது, அதுவும் நம்ம எரேமியா புஸ்தகத்தை படிக்கும் பொழுது நம்ம படிச்சோம். அது என்னன்னு சொன்னா, எரேமியா அவர் சிறையில் இருக்கிறார், அந்த சிறையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார், நீ வந்து இங்க ஒரு நிலத்தை வாங்கு, அதை வாங்கி ஒரு சாட்சியாக ஏற்படுத்துன்னு சொல்லி சொல்றார். அப்போ கூட எளிமையா வந்து ஒரு சந்தேகப்படுகிறார், ஆனா ஆண்டவர் உறுதியா சொன்னது நிமித்தமாக அந்த லேண்டை வாங்கி அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்துல 12 வசனத்தின் பின்பகுதியில அதை மாசையின் குமாரனாகிய நெரியாவின் மகனான பாருக்கினிடத்தில் கொடுத்து அவருடைய கண்களுக்கு முன்பாக பாரோக்கை நோக்கி சொல்லிட்டு, ஹி ஹஸ் டேக்கன் பாருக், அதாவது நெகேமியா வந்து பாருக்க ஒரு முக்கியமான சாட்சியாக ஏற்படுத்தி வைத்திருக்க நம்ம பார்க்கலாம். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்ல விரும்புறேன்,
இது நீங்க சாதாரணமா எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு எவ்வளவு தூரத்துக்கு செக்யூரிட்டிக்கு அல்லது மற்றவங்களுடைய காரியங்களிலே பொறுப்படுத்தி நம்ம செய்ய விரும்பும் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் நம்ம நல்ல நண்பர்களை கண்டுபிடித்து அவனுக்கு பொறுப்பு கொடுக்கறதும் கஷ்டமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இப்ப ஹெல்ப் பண்ணா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா சரியான நபர்களாக பொறுப்படுத்து மற்றவங்களுடைய தேவன் என்ன சொன்னார்னு சொல்லி சொல்ற காரியத்துல கூட இருந்து செய்யக்கூடிய தன்மை நமக்கு ரொம்ப தேவை. அதை வந்து நான் பாருக்குடைய லைஃப்ல ரொம்ப பாக்குறேன். அதோடு கூட இன்னொரு அவருடைய பணியை குறித்து நம்ம பேசும் பொழுது தள்ளுபடி ஆகமங்கள்ல 8 புஸ்தகங்கள் உண்டு. புதிய பாட்டுக்கு முன்பாக பழைய பாட்டினுடைய மல்கியாவுக்கு பின்பாக இருக்க புஸ்தகங்கள்ல டியூட்ரா சொல்லிட்டு அதாவது இரண்டாவதாக கொடுக்கப்பட்ட தள்ளுபடி ஆகமங்கள் சொல்லி போடப்பட்டதுல ஒரு புக் வந்து த புக் ஆஃப் பாரோக், புக் ஆஃப் பாரோக்னு இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் அவருடைய ஊழியத்துல ரைட்டிங் வந்து மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. இறைமையாவுக்கு ஹெல்ப் பண்ணது மட்டுமல்ல தன்னுடைய அவருடைய ஸ்கில் அவருடைய டேலண்டே பார்த்தோம்னா ரைட்டிங்ல ஹி இஸ் வெரி குட் என்று நம்ம பார்க்க முடிகிறது. இதெல்லாம் நம்மளுடைய மினிஸ்ட்ரிக்கு ஒரு விதத்திலேயாவது விபயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மூணாவது காரியமாக, முதலாவது பாருக்கினுடைய நபரை குறித்து நம்ம பார்த்தோம், அவருடைய பணிகளை குறித்து பார்த்தோம். மூணாவது காரியம் அவருடைய வேதனைகள், அவருடைய பெயின்ஸ் என்ன என்பதை நம்ம பார்க்கணும். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நபரா இருந்தல கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். 45 அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் மிகவும் சோகத்தினால் நிரம்பி இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த வசனத்தை பார்ப்போமே. நான் சொன்னது போல 45 அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். பாருக்கே, உன்னை குறித்து இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இழைத்தேன், இளைப்பாறுதலை காணாமல் போனேன் என்று சொன்னாய் என்கிறார். கர்த்தர் அவனுடைய இதயத்தை பார்த்து அவர் சொல்லக்கூடிய காரியம், பாருக்கே நீ அப்படிதான் நொந்து போயிருக்க, சஞ்சலத்தோட இருக்கிற, எனக்கு தெரியும் நான் இலக்கிலே தவிப்பினால் இழைத்து போனேன் என்று நீ சொல்லுகிறாய் என்பதாக ஆண்டவர் சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அவருடைய வேதனை, கவலை, பாரம், அந்த மன அழுத்தம், அதெல்லாமே அங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதோடு கூட எரேமியாவோடு கூட சேர்ந்து அவருடைய தனி மற்றும் தேசத்தினுடைய துக்கமும் கலந்திருக்க நம்ம பார்க்க முடிகிறது. அவங்களுக்கு தனிப்பட்டதுமாக கஷ்டங்கள் மட்டும் கிடையாது, டெஃபினட்டா தேசத்துல இஸ்ரேல் தேசத்துல இருக்கக்கூடிய நிலை தாக்கப்பட்டதை அவங்க உணர்ந்து ரெண்டு பேருமே இறைமையா அழக்கூடிய ஒரு தீக்க தசையாய் காணப்படுகிறார். அவரோடு கூட பாருக் இருந்த நம்ம பார்க்கிறோம். இந்த 36 அதிகாரத்துல 26 வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை நான் இங்க போட்டிருக்கேன். அதுவுமே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வசனமாக நான் பார்க்கறது உண்டு. பாருக் என்னும் சம்பிருதியும் எரேமியா தீர்க்கதரிசியும் பிடிக்கப்படும்படிக்கு ராஜா வந்து ஒரு சிலருக்கு கட்டளை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. இதுல ரெண்டு முக்கியமான காரியங்களை நான் நமக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், எரேமியா தீர்க்கதரிசியும் பாருக்கும் பிடிக்கப்படும்படின்னு போடல. பாருக் பிடிக்கப்படணும், அதோடு கூட எரேமியாவும் பிடிக்கப்படணும்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. பாருக் என்ன செஞ்சாரு? எரேமியாவுடைய வார்த்தையை எழுதியிருக்கிறார். ஆனா ராஜா வந்து அவனை பிடிச்சி கொல்லுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல யாருடைய பேர் வருது? பாருக்குடைய பேர் வருது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா காணப்படுகிறது. சில நேரத்துல நம்ம ஹெல்ப் பண்ணும் பொழுது நம்ம மாட்டிக்கிறோம், நம்மளை வந்து பிடிச்சி அவங்க அடிக்கணும், உதைக்கணும், கொல்லணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஐயா அது என்னுடைய வேலை இல்லையா, அது எரேமியாவுடைய வார்த்தை, ஆண்டவர் எரேமியா கொடுத்த வார்த்தை, நான் செஞ்சது ஒண்ணுமே கிடையாது, அவன் சொன்னது எழுதுனேன், எழுதி வாசிச்சிருக்கேன், அவ்வளவுதான்யான்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா பாடுகள் என்று வரும் பொழுது ராஜா அந்த யாரை அடிக்கணும் யாரை கொல்லணும்னு சொல்லி சொல்லும் பொழுது பாருக்கு வருகிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஒருவேளை
பாருக் எரேமியா மட்டும் விட்டுட்டு நம்மளுடைய சூழ்நிலைக்கு கொண்டு வந்தோம்னு சொன்னோம்னா நம்ம ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு நல்லா ஹெல்ப் பண்றோம். ஒரு பாஸ்டருக்கோ அல்லது மற்றவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்றோம், அல்லது நம்மளுடைய ஸ்டூடெண்ட் மினிஸ்ட்ரிலேயோ அல்லது சர்ச் யூத்லயோ ஹெல்ப் பண்றோம். ஹெல்ப் பண்றவங்களுக்கு விட நம்மளை வந்து ரொம்ப ப்ராமினண்டா பார்த்து இவனை தான் அடிக்கணும்டா சொல்லி யாரும் சொன்னாங்கன்னா நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். அது முதலாவது காரியம். ரெண்டாவதாக இந்த வசனத்துல கடைசி பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன், ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். பருக், நீ ஒரு நல்ல நண்பனாக எரேமியாவுக்கு இருந்த, நீங்க ரெண்டு பேரும் நான் சொன்னதை செஞ்சீங்க, ஆனா ராஜா வந்து உங்களை கொல்ல பாக்குறான், கவலைப்படாதீங்க, நான் உங்களை மறைப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர்களை மறைத்தார். இந்த வசனத்துல நான் வாசிக்கிறோம். சோ இந்த ரெண்டு காரியத்தை அவருடைய வேதனைகளோடு சேர்த்து பார்க்க வேண்டியதாக நான் கருதுகிறேன். ரைட், நாலாவது காரியமாக நம்ம பார்க்கறது என்னன்னா, பாருக்குடைய பாருக்கும் தேவனும் அல்லது பாருக்கு தேவன் கொடுத்த செய்தி என்பதை நம்ம பார்க்கணும். இந்த 45 அதிகாரத்தினுடைய பின்பகுதியில தேவன் அவருக்கு கொடுத்த பதிலை ரொம்ப அழகாக வாசிக்கிறோம். 45 அதிகாரம் 4-5 வசனங்கள். இதோ நான் கட்டினதை நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன், இந்த முழு தேசத்துக்கும் இப்படியே நடக்கும். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனோடு சொல்லு, பாரோக்கோடு சொல்லு என்றார் என்று போடப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து 4 காரியத்தை நான் ஹைலைட் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், தேவன் பாரோக்கு சொல்லும் பொழுது, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், ஐ எம் எ சாவரின் காட், நான் நீ கவலைப்படுறது ரைட் தான், பட் உன்னை விட எனக்கு அதிகமான கவலை உண்டு, பாரம் உண்டு என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதே மாதிரி 4 வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் இதை இடிப்பேன் பிடுங்குவேன் சொல்றது வந்து 1 அதிகாரத்துல இருந்து வாசிச்சுட்டு இருக்கோம். தேவன் இஸ்ரேவேல் ஜனத்தை குறித்து வேதனையோடு சொல்லக்கூடிய காரியம், அதைதான் பாருக்கும் சொல்றாரு. ஐயா, எனக்கும் அழிக்கிறது மேல ஒரு பெரிய வேதனை தான், ஒரு ஜட்மெண்ட் நான் கொடுக்கறேன்னு சொல்றது எனக்கும் ஒரு பெரிய வேதனை, அதனால உன்னுடைய வேதனைய நீ அப்படியா பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது அத எனக்குதான் பெரிய பிரச்சனை வந்துட்டு நினைக்க கூடாது, அது ஆண்டவருக்கே ஒரு பெரிய பாரம், அந்த பாரத்தை நான் சுமந்து கொள்கிறேன். கலாத்தியர்ல வந்து பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், கிறிஸ்துவின் பாடுகளை நான் தூக்கிக் கொள்கிறேன். கிறிஸ்து பாடுபட்டார், அதுல மீதி இருக்கிற பாடுகள் எல்லாம் மக்கள் மேல இருக்கக்கூடிய பாடுகளை நான் சுமந்து கொள்கிறேன்னு சொல்றார். சோ இன்னைக்கு நம்மளுடைய ஊழியத்தின் பாதையில போகும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, நம்மளையே பயந்து ஓடாதபடிக்கு வேதனைப்படுத்தாதபடிக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவரே பாரப்படுகிறார், அந்த பாரத்துல நானும் வைத்திருக்கிறேன் என்று தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, 5 வசனத்துல பார்க்கும் பொழுது, நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாத தேடாத. தட் மீன்ஸ் நீ உனக்கு, அதான் ஒரு கமெண்டேட்டர் என்ன சொல்றாருன்னா, நான் முன்னால சொன்னது போல பாருக்குடைய அப்பா யாரு, பாருக்குடைய சகோதரன் யாரு, அவங்க எல்லாம் பெரிய நபர்களா இருந்துக்காங்கன்னு சொல்லி பாக்குறதுனால ஆண்டவரே எனக்கு என்ன வாழ்க்கை ஃபுல்லா வேதனையா இருக்கிறதே, எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்காதா, எனக்கு ஒரு பேர் கிடைக்காதா, எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காதா என்று யோசிக்காத என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் உன்னுடைய பிராணனை நான் காப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தம் கொடுத்ததாக இங்க வாசிக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட ஒரு சில பாடங்கள் என்று நம்ம யோசிப்போமானால், நான் ஒரு நல்ல நண்பனாக இருக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், யங் பீப்புள், இந்த யங் ஏஜ்ல அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போட பிறகு நம்ம பார்த்துக்கோம், அப்படி இல்லை, இந்த நாட்களிலிருந்தே நல்ல நண்பர்களாக உங்க சர்ச் யூத்ல இருக்கும் பொழுது, இயூ குரூப்ல இருக்கும் பொழுது, மற்ற நண்பர்களோடு இருக்கும் பொழுது, ஊழியத்துல இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு நண்பனாக இருக்க பாருங்க, என்னெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்க தாளுந்துகள், அவருக்கு கொடுத்த தாளுந்து எழுதுறது, உங்களுக்கு கொடுத்த தாளுந்துகள் பாடல் பாடுகிறதா இருக்கலாம், அல்லது கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கலாம். எனக்கு அடிக்கடி நான் வடிவலை யோசிக்கும்போது அதான் யோசிப்பேன், வடிவல் கிளியரா சொல்லிடுவார், எனக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்து வந்து கம்ப்யூட்டரை எவ்வளவு தூரத்துக்கு மினிஸ்ட்ரிக்கு நல்லா யூஸ் பண்ண முடியுமோ அதை நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு.
அப்கோர்ஸ் இந்த எங்களுக்கு மட்டுமல்ல பலருக்கும் அதை உபயோகிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவார். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை இந்த யங் ஏஜ்ல மற்றவர்களுக்காக செய்ய பாருங்க. கடினமான சூழ்நிலையிலும் மழை காலத்திலும் ஒரு வெளிச்சமாக இருக்கிறது நீங்க பாருங்க. பாடு அனுபவித்தல் என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இட் என்பதை நம்ம மறந்தே போகக்கூடாது. சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவிக்க தயாராக நம்ம இருக்க வேண்டும். கடைசியா நம்ம பார்க்கறது போல தேவன் கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை உறுதியா பிடித்து கொண்டு அதை சார்ந்திருக்க கண்டிப்பா வேண்டும். சுயநலவாதியாக நம்ம இல்லாதபடிக்கு ஆண்டவருக்குள்ள தேவன் கொடுக்கக்கூடிய பலத்தோடு கூட நம்ம வாழுவோம், மற்றவர்களையும் அப்படி உற்சாகப்படுத்துவோம். அப்படிப்பட்ட நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இன்னைக்கு மாலை வேளையில உணர்ந்து கொள்வோம். பாருக்கை போல ஏதோ ஒரு எழுதுகள் மட்டுமல்ல, சிறந்த நண்பராக எல்லா விதத்திலும் அவரோடு கூட இருந்த ஒரு நண்பராக காணப்பட்டதை நம்ம பார்க்கலாம். நம்ம யோசிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கேள்விகள் என்னன்னு சொன்னோம்னா, இன்னைக்கு ஏன் அப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் நம்ம பெற முடியாம இருக்கிறோம்? எய்தர் நம்மளுடைய மிஸ்டேக்காக இருக்கலாம், அல்லது அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள மக்கள் இல்லாதபடிக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம யோசித்து பார்ப்போம். ஒரு சிலர் கஷ்டப்படும் பொழுது, பாஸ்டரோ அல்லது மற்ற யாரோ கஷ்டப்படுறாங்க, அது நம்ம நண்பர்கள் கஷ்டப்படுறாங்க, விசுவாசிகள் ஒரு கூடுதலாக போய் நம்ம ஸ்டெப் எடுக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி நம்மளுடைய மினிஸ்ட்ரியில இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள மக்களை நம்ம உருவாக்குறோமா என்பதையும் நம்ம இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டும். எதுவாதான் சரி, நீங்க வந்து ஒரு காலேஜில் நடக்கக்கூடிய ஒரு பிரேயர்ல இருக்கலாம், அல்லது உங்க சர்ச் யூத்தா இருக்கலாம், அதே மாதிரி லார்ஜர் குரூப்ல சில மினிஸ்ட்ரிஸ்ல நீங்க இருக்கலாம், எங்கேயும் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, உண்மையுள்ள மனிதர்களை தேவன் தேடுகிறார் என்ற உணர்வோடு கூட உண்மையுள்ள நண்பர்களை நாம் உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏதோ ஏனோ செஞ்சோன்னு சொல்லி இல்லாதபடிக்கு உண்மையுள்ள மக்களை நம்ம எழுப்புவது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இன்னைக்கு மாலையிலே சொல்ல விரும்புகிறேன். கச்சர் சித்தமானா நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் வித்தியாசமான விதத்துல சந்தேகிக்கப்படக்கூடிய நபர்கள் மத்தியில நம்ம எப்படி ஊழித்த செய்ய போறோம், எப்படி சந்தேகிக்கிற மக்களாக தோமாவை மாதிரியாக வைத்து நம்ம பார்க்க போகிறோம். God bless you. Over to சத்யபாமா. Thank you so much uncle. Uncle உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. Thank you so much uncle. இப்போ வந்து யாருக்காவது ஏதாவது question ஏதாவது பாருக்க பத்தி இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அங்கிள் கிட்ட கேளுங்க. டைம் இருக்கு, கேட்டுட்டு நம்ம க்ளோசிங் ப்ரேயர் அங்கிளே பண்ணி முடிப்பாங்க. எனி க்வெஸ்டின்ஸ் அங்கிள்? எனக்கு ஒரு க்வெஸ்டின் இருக்கு அங்கிள். அதாவது அகெயின்ஸ்டா செயல்படும் போது, அதாவது அவங்க வந்து இவங்க எழுதுன அந்த சுருள் எல்லாம் வந்து அந்த ராஜா வந்து என்ன பண்றாங்கன்னா எரிச்சிடுறாங்கல்ல ஃபர்ஸ்ட். அதை எரிச்ச உடனே ஆனா அவங்களுக்கு அந்த ஆண்டருடைய வார்த்தையை வந்து உதாசீனப்படுத்தினவங்களுக்கு வந்து அவரோட உங்களுடைய முடிவு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, அது அவங்க மறுபடியும் எழுதுறாங்க. அதான் பாருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க எழுதுறாங்க, மறுபடியும் முதல்ல இருந்து எழுதுறாங்க. அப்ப எவ்வளவு தூரம் வந்து அந்த அந்த தேசத்துக்காக அந்த எரேமியாவும் அவங்களுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கும் இப்ப வந்து நம்மளுடைய தேசம் வந்து ரொம்ப இந்த மாதிரி இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கும் போது நாமளும் வந்து தேசத்துக்காக அந்த தேசத்தின் ஜனங்களுக்காக அவங்களும் மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு நாமளும் இந்த மாதிரி பிரயாசப்படணும் அப்படின்னு தோணுச்சேன் அங்கிள். அதான் நான் அந்த தேர்ட் பாயிண்ட் போடும்பொழுது மென்ஷன் பண்ணேன், அவர் எழுதுறாரு பிறகு வாசிக்கவும் செய்கிறார், ஆனா அதோட நிற்காதபடிக்கு மறுபடியும் எழுதுகிறான்னு சொல்றது வந்து அவருடைய அர்ப்பணிப்புல அதிகமா காணப்படுகிறது. சத்யபாமா ஐயோ வெரி ரைட், அது ஒரு மேஜர் அப்சர்வேஷன். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம், அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், ஒரு கரிசனை இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குடந்து படிக்கணும். நீங்க எல்லாருமே அங்கிட்ட கேளுங்க. அதான் இது மாதிரி உங்களுடைய அப்சர்வேஷன் இன்னைக்கு நம்ம படிச்ச பைபிள் ஸ்டடியில சத்யபாமா சொன்னது போல உங்களுடைய பார்வையில நீங்க முக்கியமா யோசிக்கக்கூடிய காரியங்கள், அது வந்து மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கும். அங்கிள் அதுக்கப்புறம் அவங்க எரேமியா சொல்றாங்கல்ல அங்கிள், அவங்க வந்து நான் வந்து இதுக்குள்ள பிரவேசிக்க கூடாது நீங்க பண்ணுங்க அப்படி சொல்லி எரேமியா வந்து பாருக்கிட்ட சொல்றாங்கல்ல, ஏன் அங்கிள் அவங்க உள்ள போ நான் வந்து போகும், அவங்க வந்து ஜெயிலா இருக்காங்க. ஜெயில இருந்து தான் அது எழுதியிருக்கிறார். அது வந்து அது ஒரு
ஐ கனாட் கம் அவுட், அதாவது போக முடியாதுன்னு சொல்லுது. ரெண்டாவது காரியம், இந்த பாருக்கு வந்து ஒரு பிரபுவா இருந்திருப்பாருன்னு எதிர்பார்க்கறாங்க. அதாவது வந்து ஹி வாஸ் இன் அ பொசிஷன், அதனால அந்த க்ளோசர் சர்க்கிளுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு ஈஸியா போக முடியும். அதுவும் இருக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. ஓகே அங்கிள், தேங்க்யூ. எனக்கு தோணுச்சு. அப்புறம் பொறுமைங்கிறது வந்து அவர்கிட்ட அந்த பொறுமை இருந்ததுனாலதான் மறுபடியும் ஃப்ரம் த ஸ்டார்ட் அவரை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சு. அந்த ஒரு குவாலிட்டி ஆண்டுட்டு கேட்டு நம்ம நல்லா பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தோணுச்சுங்க. தேங்க்யூ. நல்ல பாயிண்ட்ஸ். நம்ம நல்ல நண்பரை தேடிட்டு இருக்கோம், பட் நம்ம நல்ல நண்பர்களா இருக்கோமா என்பது வந்து நல்ல ஒரு கருத்து. வெரி குட். அண்ட் பொறுமை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்துக்கும் சரி, ரொம்ப அதிகமாக தேவையா இருக்கிறது பொறுமை. பொறுமையா இருந்து காரியங்களை செய்யவும், கஷ்டமான சூழ்நிலைகளை பொறுமையா இருக்கிறது ரொம்ப அவசியம். தேங்க்யூ பிரேமி. செய்ய முடியாது. நாம சில நேரங்களில் அதை பார்த்து சில நேரத்தில் சோர்ந்து போயிடுறோம். ஆனா திரும்பவும் அதுக்காக நம்ம விடாம திரும்ப திரும்ப அந்த காரியங்களை செயல்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம அன்றைய பலத்தோட செயல்படுத்தும் போது அதுக்கு வாய்ப்புகள் நிறைய. கடவுள் திரும்ப நம்ம என்னென்ன காரியத்தை கடவுளுக்காக செய்யணும்னு நினைச்சோம் அந்த காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் அங்க ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. ஸோ நம்முடைய இது வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. இப்படி நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே, நம்மளை கிழிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இல்லாம நம்ம திரும்பவும் அதை அந்த மன இதோட நம்ம செய்யும் போது அதை வந்து ஆண்டவர் அதை ஆனர் பண்றாரு. சர்ச்சஸ்ல இப்ப நிறைய நம்மளுடைய இந்த வியூ வந்து சர்ச்சஸ்லயும் அது இருக்கு. நம்ம நம்முடைய வியூஸ், அதாவது நம்ம நம்ம ஐயோ நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் படி சில ரெஃபரன்ஸ் இருக்க போறது இல்ல. நம்ம வியூஸ் நம்ம சர்ச்சஸ் சொல்லும் பொழுது இது வந்து டோட்டலாவே நம்மள தூக்கி போட்டுருவாங்க. இவர சர்ச்சில் எதுவும் எடுத்து கொடுக்கூடாது, யூத்ல யூத் லீட் பண்ணக்கூடாது, உங்களை செய்யக்கூடாது, கோயில்ல இவர் நிற்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே ஓரமா இது பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம வந்து அதை விட்டு விடாம திரும்பவும் நம்ம நிக்கும் போது ஆண்டவர் அதை உயர்த்துறாரு. தேங்க்யூ சோ மச் கிறிஸ்டோபர். ஆக்சுவலா நம்மளுடைய பைபிள் ஸ்டடி ஃபெலோஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, அவங்க இப்போ பயங்கர பிஸியா இருக்கிறதுனால வர முடியாம இருக்காங்க. அவங்க ஒரு தடவை பேசிட்டு இருக்க அப்படி சொன்னாங்க, அவங்களுடைய சர்ச்சில் இவங்களுடைய அர்ப்பணிப்பை பார்த்து தங்களுக்கு பேர் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற மக்களை வந்து ஓரம் கட்டிடுவாங்க. இவங்க இவங்க வந்தாங்கன்னா நல்லா செய்வாங்கன்னு தெரியும், பட் ஆனா அவங்களுக்கு பேர் கிடைக்காது. ஆனா இப்போ ஆச்சரியமான விதத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து பல ஆண்டுகள் கடித்து திருச்சபைக்கு நல்ல ஒரு பணி செய்யக்கூடிய, சண்டே ஸ்கூல்ல நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு சொல்லணும். ஸோ அது மாதிரி சார் கிறிஸ்டபர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரைட்டான பாயிண்ட். சர்ச்சஸ்ல வந்து அப்படியே ஓரம் கட்டிட்டாங்களேன்னு சொல்லி சோர்ந்து போயிடக்கூடாது. பொறுமையா ஆண்டவர் எப்படி வித்த மற்ற விதத்துல வளர்ந்துட்டா என்பதை பார்த்து அது மாதிரி செய்யறது ரொம்ப அவசியம். தேங்க்யூ சோ மச். ஆண்டவர் ஒரு வழிகளை கொடுப்பார், கண்டிப்பா வித்தியாசமான விதத்துல வாய்ப்புகளை கொடுப்பார். அதுக்கு பாருக்குடைய லைஃப் வந்து நல்ல ஒரு உதாரணம். தேங்க்யூ சத்யபாமா. ஜோ பண்ணலாமா? எஸ் அங்கிள், வி கேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமா நேசிக்க அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பைபிள் ஸ்டடியிலே எரேமியாவுடைய நல்ல ஒரு நண்பனாக, உண்மையுள்ள ஒரு நண்பனாக பாருக் இருந்ததை நாங்கள் பார்த்து இன்னைக்கு ஒரு சில குணாதிசயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பல கோணங்களிலே அவருடைய அந்த குணாதிசயங்களை நாங்கள் பார்த்தோம். எனக்கும் எங்களுக்கும் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு தேவை என்று நாங்கள் பார்க்கிறோம்.
ஆண்டவரே நாங்கள் நல்ல நல்ல நண்பர்களை உருவாக்கவும் நல்ல நண்பர்களாய் காணப்படவும் கிருபையை பாராட்டும். இந்த நாட்களிலே கர்த்தாவே ஒரு அர்ப்பணிப்பு இல்லாதபடிக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஈவன் மினிஸ்ட்ரியிலே கூட கர்த்தாவே ஃபெய்த்ஃபுல் மினிஸ்டர்ஸ் இல்லாமல் இருக்க நாங்கள் பார்க்கிறோம். கஷ்டங்கள் வரும் பொழுது ஊழியத்திலே தாங்கக்கூடிய நண்பர்கள் இல்லாமல் இருக்க நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு பாருக்கை போல எல்லா சூழ்நிலையிலும் கடைசி வரைக்கும் உண்மையுள்ள நண்பர்களாக நானும் நாங்களும் காணப்பட எனக்கும் எங்கள் ஒவ்வொருக்கும் நீ உதவி செய்தள்ளோம். ஆண்டவர் நாங்கள் பேசிக்கொண்டது போல ஊழியத்திலே குறிப்பாக திருச்சபையிலே பலவிதமான சோர்வுகள் ஆண்டவரை வரும் பொழுது எங்களை மக்கள் ஓரம் கட்டணும்னு சொல்லிட்டு திட்டமா யோசித்து விட்டு விடும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உண்மையோடு கூட உற்சாகமாக எங்களுடைய பணியை நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக எனக்கும் எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டும். ஆண்டவரே பலமுறை அந்த எண்ணம் இல்லாதபடிக்கு மறுபடியும் எழுத வேண்டும் மறுபடியும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதபடிக்கு நாங்கள் நின்று விடுகிறோம். எங்களை தயவாய் மன்னியும். இன்னும் மறுநாட்களிலே அப்படி செய்யாதபடிக்கு காத்துக்கொள்ளும். எங்களை பைபிள் ஸ்டடியில் இருக்கிற அருமையான தம்பிமார் தங்கச்சிமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த யங் ஏஜ்ல கத்தாவே ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட நல்ல நண்பர்களாக இவர்கள் காணப்படத்தக்கதாக கிருபை பாராட்டும். அதன் நிமித்தமாக வருங்காலங்களிலே இவர்கள் எல்லாம் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் தூண்களாய் திகழத்தக்கதாக நீர் அவளை பலப்படுத்தும். அதே போல எங்க ஃபெலோஷிப்ல இருக்கிற சீனியர் கிராஜுவேட்ஸ்க்காக ஸ்தோத்திரம். அவர்களை நீர் ஆசீர்வதியும் அவருடைய நல்ல நல்ல ஊழியங்களுக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பல பல ஆண்டுகளாக இன்னைக்கு நாங்கள் பார்த்தது போல பல பல ஆண்டுகளாக அவங்க பல விதங்களிலே உமால உபயோகப்பட்டிருக்க நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுதும் அவர்கள் நல்ல நண்பர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய கிருபை பாராட்டும். ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய பைபிள் ஸ்டடிக்கு வர முடியாமல் போன மற்ற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பல விதத்திலே அவங்க பிஸியா இருக்க நாங்கள் பார்க்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும். இந்த பைபிள் ஸ்டடி கர்த்தாவே யூடியூப் மூலமாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த யூடியூப் பார்ப்பதற்கு அவர்கள் நேரம் தாரும். அந்த யூடியூப் மூலமாக இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்ளும் பொழுது அதுவும் இந்த பைபிள் ஸ்டடி அவர்களுக்கு ஆசிரியமா இருக்க உதவி செய்துள்ளோம். மறுபடியும் நாங்கள் சந்திக்கு வரைக்கும் உங்களுடைய பிரியாத கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். இன்னொன்னு என்னன்னா,